ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எந்த வீடியோயும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் இவரை பற்றி சொல்லணும்னா தத்துவத்துறை தமிழ் நாடகத்துறை கல்வெட்டுத்துறை இந்த துறைகளுடைய உயர்வுக்கு பெரும் பங்காற்றியவர்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பள்ளி பருவத்தில் தினமும் இவருடைய பாடலை பாடி தான் நம்மளுடைய பள்ளி நேரத்தையே தொடங்குவோம் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்களே மனோன்மணியம் பி சுந்தரனார் அவர்கள் அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இவர் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலப்புழான்ற ஊரில் பெருமாள் பிள்ளைக்கும் மாடத்தி அம்மாளுக்கும் ஏப்ரல் நாலாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மகனா பிறக்கிறாரு இவருடைய இளமையிலேயே தேவாரம் திருவாசகம் சமய வழிபாட்டு நூல்களை கற்றுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய தமிழ் ஆசிரியராக யார் இருக்காருன்னா நாகப்பட்டினம் நாராயணசாமி பிள்ளை இவர் வந்து சுந்தரனார் அவர்களுக்கு மட்டும் ஆசிரியர் கிடையாது மறைமலை அடிகளாருக்கும் இவர் தான் ஆசிரியர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிஏ ஏ தேர்வுல வெற்றி பெறாரு அதுவும் முதல் வகுப்புல இவர் வந்து தேர்ச்சி அடைகிறாரு அடுத்த ஆண்டே சிவகாமி அம்மாள் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிறாரு இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழுல ஆசிரியரா இவருக்கு வந்து வேலை கிடைக்குது திருநெல்வேலி ஆங்கில தமிழ் கல்வி சாலை இதுல தலைவராகவும் இரண்டு ஆண்டுகளுக்கு வேலை செய்யறாரு இந்த கல்வி சாலையே பின்னர் இந்து கல்லூரியா உயர்வதற்கு உறுதுணியா யார் இருந்தாங்கன்னா சுந்தரனார் அவர்கள் இதன் பின்பு திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவத்துறையில் ஆசிரியராக வேலை செய்கிறாரு அங்கே ஆசிரியராக வேலை செஞ்சுக்கிட்டே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் அவர் வந்து எம்ஏயில் தேர்ச்சி அடைகிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் பிஏ தேர்வில் தேர்ச்சி அடைகிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் எம்ஏ பட்டத்தில் தேர்ச்சி அடைகிறாரு இந்த கல்லூரியில் தத்துவத்துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹாரி துறையுடைய தொடர்பு கிடைக்குது இவருடைய தொடர்பால் இவருடைய வாழ்க்கை இன்னும் உயரும் அது என்னன்னு பார்க்கலாம் மூன்று ஆண்டுகள் வந்து ஆசிரியரா வேலை செய்கிறாரு எங்கன்னா திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில ததும் தத்துவத்துறையில் ஆசிரியராக வேலை செய்கிறாரு பின்பு திருவனந்தபுரத்தில் அரசர் அரண்மனையில வருவாய்த்துறையுடைய தனி அலுவலராக நியமிக்கப்படுறாரு அதாவது கமிஷனர் ஆஃப் செப்ரேட் ரிவன்யூ இந்த துறையில தான் அவரை நியமிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் டாக்டர் ஹார்வி அவர்கள் அவருடைய பேராசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெறாரு ரிட்டையர்ட் ஆகிறாரு அதனால் அவருடைய பேராசிரியர் பணிக்கு சுந்தரனார் அவர்களை பரிந்துரைக்கிறார் இதன் பின்பு அவரும் என்ன பண்ணுறாரு திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவத்துறையில் தலைமை பேராசிரியர் ஹெச்ஓடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பணியில் இவர் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாரு இறுதி வரைக்கும் திறம்பட அந்த வேலையை செய்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் அவருடைய தாயாரையும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் இவருடைய தந்தையையும் இழந்துட்டு இருப்பாரு இவருக்கு ஒரு மகன் இருக்காரு இவருடைய மகன் பேர் என்னன்னா நடராச பிள்ளை இவர் வந்து பின்னால கேரள அரசில் அமைச்சராகவும் இருந்திருக்காரு இப்போ இவருடைய வாழ்க்கை குறிப்பை பத்தியும் அவருடைய பேராசிரியர் வாழ்க்கையை பத்தியும் பார்த்தோம் இப்போ அவருடைய சமய பண்ணி பத்தி பார்க்கலாம் திருவனந்தபுரத்தில் சைவ பிரகாச சபையை இவர் வந்து தோற்றுவிக்கிறாரு சமய தொன்றாற்ற ஆரம்பிக்கிறார் இது இவருக்கு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எஃப்எம்யூ எஃப்ஆர்ஹச் எஸ்எம்ஆர்ஏஎஸ் மட்டும் இல்லாமல் ராவ் பகதூர் இது எல்லாமே பட்டங்கள் சிறப்பு பட்டங்கள் இந்த மாதிரி பல பட்டங்கள் கிடைக்குது யாருக்கு சுந்தரனார் அவர்களுக்கு இவருடைய தமிழ் பணி பற்றி பார்க்கலாம் மனோன் மணியம்ன்ற நாடக நூலில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியிடுறாரு நம்மளுடைய தமிழ் வந்து முத்தமிழ் சொல்வாங்க இல்லையா இயல் இசை நாடகம் அந்த காலகட்டத்தில் இயல் இசையை விட நாடகத்துறை வந்து ரொம்பவே குன்றி போயிருக்கும் அதாவது அதோடைய வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கு அதனால நாடகத்துறையை வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும் அதோடைய வளர்ச்சியை வந்து ரொம்ப அதிகப்படுத்தணும் அப்படின்றதுனால சுந்தரனார் அவர்கள் என்ன முயற்சி செய்கிறாருன்னா மனோன்மணியம்ன்ற ஒரு நாடக நூலை எழுதி வெளியிடுறாரு எப்போ எழுதி வெளியிடுறாருனா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியிடுறாரு சுந்தரனார் அவர்களுடைய நாணாசிரியரா யார் இருக்காருன்னு பார்த்தோம்னா கோடக நல்லு சுந்தர சுவாமிகள் இவருடைய தொடர்பு கிடைக்குது இவருடைய நாடக நூல் இருக்கு இல்லையா மனோன் இந்த நாடக நூலில் வரக்கூடிய சுந்தர முனிவர்ன்ற கதாபாத்திரத்தை யாரை பேஸ் பண்ணி இவர் எழுதியிருப்பாருனா இவருடைய நாணாசிரியராக இருக்கக்கூடிய சுந்தர சுவாமிகள் இவரை பார்த்து தான் அந்த கதாபாத்திரத்துக்கு கதாபாத்திரத்தையே வடிவமைச்சிருப்பார் யார் சுந்தரனார் அவர்கள் இது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அவர் வந்து தமிழ் ஆசிரியராகவும் தத்துவ ஆசிரியராகவும் தமிழ் நூல்களை எழுதுறது தமிழ் நூல்களை படிக்கிறது இந்த மாதிரி வெளியிடுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தமிழ் துறையில மட்டும் அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு வேலை செஞ்சிட்டு இருக்காரு இவர் அடுத்த என்ன பண்றாருன்னா கல்வெட்டு ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு திருநாள சம்பந்தருடைய கால ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஆராய்ச்சியை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் என்ன பண்றாருனா அந்த ஆராய்ச்சியோடைய முடிவுகளை என்ன பண்ணுறாரு எழுதி வெளியிட ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பத்து பாட்டு பற்றி திறனாய்வை எழு ஆங்கிலத்தில் எழுதி சென்னை கிறிஸ்துவ கல்லூரி இதழில் வெளியிடுறாரு பத்து பாட்டுன்றது பத்து பாடல்களுடைய தொகுப்பு இல்லையா அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே திறனாய்வு செய்து ஆங்கிலத்தில் எழுதுறாரு அதை எழுதி சென்னை கிறிஸ்துவ கல்லூரியோட இதழ் இருக்கு இல்லையா அந்த இதழில் வெளியிட ஆரம்பிக்கிறாரு இதன் பின்பு தமிழ் தாய் வாழ்த்து பாடல் அதாவது மனோன்மணியம்ன்ற நாடக நூல்ல அவர் வணக்க பாடலாக வச்சிருக்கார் என்ன பாடல்னா நீராறும் கடல் உடுத்த நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இந்த பாடல்ல தமிழக அரசு என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல தான் என்ன பண்றாங்க வாழ்த்து பாடலை அறிவிக்கிறாங்க சந்திரனார் அவர்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடல்ல என்ன சொல்ல வராருன்னு பாக்கலாம் அலை கடலையே ஆடையாக போத்தி இருக்கிறாள் பாரத மாதா அதாவது நம்மளுடைய நாடு வந்து மூன்று பக்கமுமே வந்து தண்ணீர் வந்து சுத்தி இருக்கு இல்லையா தண்ணீரால் சூழப்பட்டிருக்கு அதை தான் இவர் வந்து எப்படி உருவகப்படுத்துகிறாருன்னா அலை கடலையே ஆடையாக போத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாரத நாடே வந்து ஒரு பெண்ணோட முகம் மாதிரி இருக்குது அந்த முகத்தில் நெற்றி பகுதி இல்லையா ஃபோர் ஏட் சொல்லக்கூடிய நம்மளுடைய நெற்றி பகுதி தான் வந்து தென் திசை தான் வந்து அந்த நெற்றி பகுதி அப்படின்னு சொல்கிறாரு அந்த நெற்றியில் வைக்கக்கூடிய திலகமாக திகழ்கிறது எதுன்னா திராவிட திருநாடு அதாவது நம்மளுடைய பொட்டு வைக்கிறோம் இல்லையா அந்த பொட்டா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய திராவிட திருநாடு இப்போது நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்மளுடைய தமிழ்நாடை திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பத்தொம்போதாம் நூற்றாண்டிலேயே சுந்தரனார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா நம்மளுடைய திராவிட தமிழ்நாடை திராவிட நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திலகத்தோட வாசனை வந்து எல்லா இடத்துலையும் பரவும் திலகம்னா வந்து அந்த காலத்துலலாம் வந்து குங்குமம் தான் வைப்பாங்க பொட்டா வந்து குங்குமம் வைப்பாங்க அந்த குங்குமத்துக்கு வாசனை இருக்கும் அந்த வாசனை எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நம்மளுடைய தம் மகளாக இருக்கக்கூடிய தமிழோடைய புகழ் வந்து எல்லா திசையிலையும் உலகத்தில் எல்லா இடமும் பரவி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து இப்போவும் இளமையா இருக்கு அந்த இளமையான அழகை பார்த்து நான் வியந்து போறேன் நான் என்ன வேலை செஞ்சிட்டு மறந்து நான் உன்னை வாழ்த்திட்டு உன்னை புகழ்ந்துட்டு அப்படின்னு சொல்ல வர்றாரு இந்த வாழ்த்து பாடல்ல யார் சொல்றாரு சுந்தரனார் அவர்கள் வந்து தமிழை வந்து போற்றி புகழ்றாரு இவருடைய இறுதி நாட்களை பத்தி பார்க்கலாம் பேராசிரியர் சுந்தரனார் அவர்களுடைய வீட்ல தோட்டம் அமைக்கிறாரு அந்த தோட்டத்துக்கு இவருடைய ஆசிரியர் டாக்டர் ஹார்வி துறையுடைய பேரை வைக்கிறாரு ஏன்னா இவரோட இவருடைய வாழ்க்கை தரம் உயரத்துக்கு இவரும் வந்து உதவி இருக்கார் இல்லையா அந்தக்கு நன்றி கடன் செய்கிற மாதிரி இவருடைய தோட்டத்துக்கு டாக்டர் ஹார்வி துறை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு பேராசிரியர் சுந்தரனார் அவர்கள் அவருடைய நாற்பத்தி ரெண்டாவது வயதில் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் அவர் வந்து காலமானார் அது மட்டும் இல்லாம இவருடைய எழுதின நாடக நூலான மனோன்மணியம்ன்ற நாடக நூல்தான் இவரை வந்து புகழின் உச்சிக்கே கூட்டிட்டு போச்சுன்னு சொல்லலாம் அதனால தான் மனோன்மணியம் பே சுந்தரனார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இவர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்க்கலாம் நூற்றொகை விளக்கம் இத ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி எட்டுல எழுதி வெளியிட்டு இருக்காரு மனோன்மணியம்ன்ற நாடக நூலை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எழுதி வெளியிட்டாரு அது மட்டும் இல்லாம திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சின்ற நூலை அதாவது ஏர்லி சாவரின்ஸ் ஆஃப் ட்ரவான்கூர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் எழுதி வெளியிடுறாரு இதெல்லாம் தான் சுந்தரனார் அவர்களுடைய நூல்கள் இவரை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழக அரசோடைய முயற்சியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்படுது இன்றைய திருக்குறள் ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டு முன்னின் உயிருக்கு பொருள் பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தை எண்ணி பார்ப்பவர்களே ஆனால் புறங்கூறும் பழக்கமும் போகும் வாழ்க்கையும் நிம்மதியாகும் இந்த திருக்குறள் என்ன சொல்ல வராங்கன்னா மற்றவங்க என்ன குற்றம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம என்ன அதுக்கு முன்னாடி குற்றம் செஞ்சுருக்கோம் நம்ம எதாது தப்பு செஞ்சுருக்கோமான்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா புறம் கூறக்கூடிய பழக்கம் அவங்க இது தப்பு பண்ணாங்க இவங்க இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு குறை சொல்லக்கூடிய அந்த பழக்கம் வந்து நம்ம கிட்டேருந்து போயிடும் நம்மளுடைய வாழ்க்கையும் நிம்மதியாகவும் அழகாகவும் மாறிடும் அப்படின்னுட்டு இந்த திருக்குறளை சொல்ல வராங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோ பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர்